இந்த வீடியோல குரூப் 2 எக்ஸாம் அண்ட் 2A எக்ஸாம் எப்படி படிக்கணும், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஹோல் ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போகணும், இதுக்கான பேசிக்கான சில ஸ்ட்ரக்சரை வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடுத்தடுத்த வீடியோ, தட் இஸ் சிலபஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடுத்தடுத்த வீடியோவா நான் வந்து சொல்றேன். பிகாஸ் ஒரே வீடியோல எல்லாமே கவர் பண்ண முடியாது. இதனுடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 5 பில்லர்ஸ் இதை பத்தி நான் வந்து சொல்றேன். இதுல நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இருந்தா, இதை கிளியரா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த அட்டம் வந்து உங்களால கண்டிப்பாவே கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கான கிளியர் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும். ஸ்ட்ராட்டஜினா ஸ்டடி பிளான் தான். சோ உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து எப்படி வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க கவர் பண்ண போறீங்க, அதுக்கான ஒரு கிளியரான பிளான் வந்து இருக்கணும். தட் இஸ் உங்க சிலபஸை வந்து எப்படி கவர் பண்ண போறீங்க, அதுக்கான ஒரு கிளியர் பிளான் வந்து இருக்கணும். அண்டு தட் இஸ் நீங்க ஒரு 20 டேஸ் எடுத்துக்கூட ஒரு சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணலாம், அதாவது ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட். அப்புறம் பிளஸ் சைட்ல வந்து இது வந்து எப்பவுமே வந்து வச்சுக்கோங்க, ஜிஐ பிளஸ் ஜிஇ ஆர் ஜிடி, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். ஸோ இது வந்து டெய்லியும் ஒரு 2 ஹவர்ஸ்ன்ற மாதிரி இது வந்து ஒரு மெயின் டைம் ஒதுக்கி இது பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு இதுதான் வந்து ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய இதை பொறுத்து தான் நீங்க டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டடி பிளானை வந்து நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிகாஸ் நிறைய ஸ்டடி பிளான் யூடியூப்ல பார்த்தாலும் எங்க பார்த்தாலுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஸ்டடி பிளான் போட்டிருக்கீங்களா, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து பிரேக் ஆகும் தான், பட் ஓரளவுக்கு அதை வந்து நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு 20 டேஸ்ல ஒரு சப்ஜெக்ட் ஜிஎஸ் சப்ஜெக்ட் முடிக்கணுன்றப்ப 25 டேஸ் ஆகுதுன்றப்ப ஓகே, தட்ஸ் ஓகே. நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ஒரு 5 டேஸ் எடுத்து கொஞ்சம் இது பண்ணிட்டு உங்களோட பிளான்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். மேக்சிமம் எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்டியூட்ஸ் பேஸ்டோ அவங்க தர பிளான் பேஸ்டோ இல்லை ஆன்லைன்ல ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் மூலமா தான் போவீங்க. ஸோ அதுவே தான் சொல்றேன், நடுவில் ஏதோ ஒரு டெஸ்ட் எழுத முடியலன்றதுக்காக அந்த ஹோல் ஸ்டடி பிளானையும் நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெஸ்டையுமே நீங்க மினிமம் லெவல் படிச்சிருந்தா கூட எழுதுங்க. நடுவில் ஒரு டெஸ்ட் படிக்கலன்றதுக்காக எழுதாம இருக்கிறீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு எழுதுங்க. அடுத்த டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தரும், ஓகே நம்ம அடுத்த டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணுன்றதுக்காக நல்லா படிப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜின்றது இருக்கணும். ஸோ ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணும்போது நான் தான் சொல்றேனே, இந்த ஒரு 10 டேஸ் வந்து நீங்க வந்து அந்த எக்ஸாம்ஸ் புக்ஸ் கலெக்ட் பண்றது, ஸ்டடி பிளான் ரெடி பண்றது, சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கூடும் கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அடிக்கடி எல்லாத்தையும் மாத்தக்கூடாது. நிறைய பேர் அந்த பண்ற தப்பா அதுதான், ஸ்டார்டிங்லாம் வந்து ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அடிக்கடி எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால இந்த ஒரு எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே இந்த ஹோல் டைம்ன்றது கரெக்டா இருக்கும். பட் நீங்க வந்து கிளியரா ஒரு 5 டேஸ் 10 டேஸ் எடுத்து கிளியரா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கிளியரான பிளான் வந்து உங்கள்கிட்ட இருக்கட்டும். அண்ட் செகண்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா, உங்களோட கைடன்ஸ் வந்து நீங்க யார்கிட்ட வந்து எப்படி எடுக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து பார்த்தா எதர் இன்ஸ்டியூட்ஸ் இல்ல டாப்பர்ஸ்ட் வந்து இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த கைடன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, பிகாஸ் நீங்க இதுல வந்து புதுசா இருந்தாலோ இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலோ, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்க, அதனால அந்த எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் பண்ணாம போயிருக்கலாம். இல்ல புதுசா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா வந்து இருப்பீங்க. ஸோ நீங்களாவே ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி அதை மிஸ்டேக்ஸ் பண்ணி கத்துக்கிட்டு முடியறதுக்குள்ளே இந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ஸ்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு செட்டப் வந்து வச்சிருப்பாங்க, அது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வழியை வந்து காட்டும். ஸோ இன்ஸ்டியூட்ஸ் நீங்க எடுக்கிறதுனாலும் ரொம்ப மணி மைண்டடா இருக்கிற அந்த பேஸாவும் நீங்க வந்து ரொம்ப போயிடக்கூடாது. ஓரளவுக்கு சொல்றத செய்யறத ஓரளவுக்கு கரெக்டா கொண்டு போவாங்களா அந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். டாப்பர்ஸ் ஓரளவுக்கு ஆல்ரெடி இப்ப நிறைய டாப்பர்ஸ் இன்டர்வியூ யூடியூப்ல வந்துட்டு இருக்கு, பட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்னு ரெண்டு டாப்பர்ஸ் இதை பார்த்துட்டு ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஜெனியூனா ஒரு டாப்பர்ஸ் வந்து தராங்கன்னா அவங்க பேசிக்கான விஷயத்த சொல்லுவாங்க, சிலபஸை முடிங்க, நோட்ஸ் எடுங்க, இந்த மாதிரி இந்த 10 நாள்ல முடிச்சேன், 20 நாள்ல முடிச்சேன் அந்த மாதிரி இதுதான் ரொம்ப எடுத்தல. ஸோ அந்த மாதிரி இதுவே வந்து பேசிக்கா ஒரு 1 or 2 டாப்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி உங்களை மோட்டிவேட் பண்ண சின்ன சின்ன இதை வந்து பாருங்க, நான் வேணா சொல்ல, பட் அதுக்காக உங்க ஹோல் பிளானை வந்து நீங்க அஃபெக்ட் பண்ணிக்க கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வேவும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்ன்றது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இப்போ ஆன்லைன்லையும் யூடியூப் சேனல்ஸ்ல ஓரளவுக்கு எல்லாருமே தரும். ஸோ அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு எது வந்து ஃபிக்ஸாக ஜென்யூனாக இருக்கும், எதாக இருந்தாலுமே லிமிட்டட் சோர்ஸ் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். புக்ஸ் மட்டும் கிடையாது, ரெஃபரன்ஸும் கூட லிமிட்டடாக வந்து வச்சுக்கோங்க.
ஸோ கைடன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு படிப்பு மட்டும் இல்லை, லைஃப்லையும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் இருந்தாங்கன்னா நமக்கு அதை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளே தப்பு பண்ணி கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி வின் பண்ணவங்க இல்லை ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸும் பண்ணியிருப்பாங்க, அதையும் கூட அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் முக்கியமான ஸ்டெப் இதுதான், ஃபைவ் பில்லர்ஸ். இந்த ஃபைவ் பில்லர்ஸை நம்ம வந்து கரெக்டாக இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு டூ காப்பீஸ், இப்போ வந்து குரூப் டூயே குரூப் டூ ரெண்டுமே நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் ஓகே ஆகுதுன்றப்ப ரெண்டுமே படிக்கிறீங்கன்னா ரெண்டு இதோட சிலபஸும் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க சிலபஸில் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். ஸோ சிலபஸ் கரெக்டான ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ், இதுதான் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கிடைக்கிற ரெண்டு விஷயம். இது ரெண்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே எப்போவுமே உங்கள் பக்கத்தில் வந்து இருக்கணும். சிலபஸ்ன்றது என்ன படிக்கணும்னு சொல்லும், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ன்றது எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு வழிகாட்டும். ஸோ இது ரெண்டுமே உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ சிலபஸை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் ஓரளவுக்கு குரூப் டூ குவஸ்டின் பேப்பர் தான் ஓரளவுக்கு ஒரு நாலஞ்சு பக்கம் தான் வருது. ஒரு அஞ்சு வருஷத்தோட குவஸ்டின் பேப்பர் கூட உங்கள் கையில் இருக்கிறதே நல்லது தான். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஒரு 80% ஆகுது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். நம்ம வந்து சிலபஸ் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நான் வந்து லிமிட்டாக வைங்க தான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ஓவராக தான் நிறைய இங்கே மார்க்கெட்ல ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அவங்கவுங்க இங்க ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நீங்க வந்து லிமிட் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன் ஆர் டூ ரிசோர்சஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் ஏதாவது இருந்தா ஓகே. செகண்ட் வந்து ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கம்பைல்டா இருந்தா ஓகே. ஓரளவுக்கு ஒரு டாபிக் எடுத்தா இதை இந்த மாதிரி இதை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எல்லா இதுக்கு முன்னாடியும் போய்கிட்டே இருக்காதிங்க, கண்டிப்பாக டைம் முடிஞ்சிடும். ஸோ லிமிட்டாக வச்சுக்கிட்டு அதை நிறைய தடவை படிங்க. அதுதான் இந்த எக்ஸாமுக்கான பேசிக்கான கீயே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யார் யார் கையில் தான் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டட் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பக்கம் நோட்ஸாவது இல்லையோ அவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பேசிக்கான கான்செப்ட். பிகாஸ் நோட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகும். பிகாஸ் நான் இப்போ ஸ்கூல் புக்கு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இந்த மாதிரி பல இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணாதான் நல்லாயிருக்கும். சில பேர் ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக எடுத்து வச்சுப்பீங்க, சில பேர் வந்து பாயிண்ட்ஸாக மேக் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் அட்லீஸ்ட் வந்து ரெண்டு இல்லை மூணு பக்கத்துக்காவது ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்கள்கிட்ட நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. நான் இதை பற்றி ஒவ்வொரு இதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ மெயின்ஸ் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். குரூப் டூயை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 30 டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஹவு டு ப்ரிப்பேர் குரூப் டூ மெயின்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வைடாக வந்து ஆன்சர் ரைட்டிங் அப்புறம் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கலந்தா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு இந்த வீக்கெண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து ரொம்பவே உங்களை கரெக்டான இதில் கொஞ்சம் வைடாக எல்லாமே ஆன்சர் ரைட்டிங் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ஒரு இன்ட்ரோ எழுதணும், இந்த மாதிரி வைடாக அது வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து தரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். கண்டிப்பாக வந்து நான் ஏன் லிமிட் சோர்ஸ் வைக்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும். 10 புக்கு ரெஃபர் பண்ணுறதோட 2 புக்கு ரெஃபர் பண்ணி 10 தடவை ரிவிஷன் பண்ணுறது தான் இந்த எக்ஸாமுக்கான பேசிக்கான கிளியர் பண்ணுறதுக்கான கீயே. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுல தான் இந்த எக்ஸாம் வந்து உங்கள் கையில் இருக்கா இல்லையான்றதை முடிவு பண்ணும். ஸோ இது எல்லா இதை பற்றியும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து சொல்கிறேன். பட் இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இந்த விஷயத்தை பற்றி இந்த ஒரு 5-10 நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கோங்க. சிலபஸ் தெரிஞ்சுக்கோங்க, சிலபஸை எடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன புக்ஸ் தான் இதுக்கு வாங்கலாம், நான் ஒரு சில புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வேர் டு ஸ்டடியில் வந்து நான் தரேன். அண்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், இது எல்லாமே அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன். ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இங்கே எந்த விஷயமுமே நடக்காது. ஸோ ஹார்ட் ஒர்க் வித் அ ஸ்மார்ட் வேன்றதே என்னென்னா பார்த்தீங்கன்னா படித்ததை நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுறதுன்றது தான். லிமிட்டாக படிக்கிறது, நல்லா ரிவிஷன் பண்ணணும், சிலபஸை முடிக்கணும், ஓரளவுக்கு அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து இங்கே ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் வேன்றது. ஹார்ட் ஒர்க்ன்றது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும், படித்து தான் ஆகணும். அதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இங்கே ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கணும் பிளான் பண்ணுங்கள். ஓகே 5 மணி நேரம் தட்ஸ் ஓகே. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த 5 மணி நேரம்ன்றதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே தான் ரொம்ப போக தேவையில்லை.
ஏதோ ஒரு டைம் அந்த டைம் ஃப்ரேமை கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் இந்த எக்ஸாமுக்கான ஒரு ஸ்மார்ட் வேன்றது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிலபஸ் சம்மந்தமாக, நோட்ஸ் மேக்கிங் சம்மந்தமாக வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய ஹவு டு ப்ரிப்பேர் குரூப் டூ மெயின்ஸ் கோர்ஸும் உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டுறதுக்காக நான் நிறைய விஷயத்த ரெஃபர் பண்ணி, டாப்பர்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அது கூடிய சீக்கிரம் அதை வந்து லான்ச் பண்ணுவேன். அது வந்து மெயினாக உங்களுக்கு ஒரு கரெக்டான வழிகாட்டுறதுக்காக தான் அந்த கோர்ஸ்ன்றதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இந்த 10 டேஸ்ன்றது இந்த எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.